ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்கோயின் பிளாக்ஸ். இன்றைக்கி பள்ளிக்கரணியில் இருக்க ஹசீப் பிரியாணிலேருந்து பிரியாணி வாங்கியிருந்தோம். ரெண்டு மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி, போட் கால்வா அண்ட் சிக்கன் 65. வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பேக்கிங்லாம் பார்த்திங்கன்னா ஸ்வீட் பாக்ஸ் மாதிரி நல்லாவே இருந்தது. பேக்கிங் நல்லா பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு சிக்கன் பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் சிக்கன் பிரியாணி, அப்புறம் பார்த்திங்கன்னா பிரெட் அல்வா, கத்திரிக்காய், ஆனியன் ரைத்தா வச்சுருந்தாங்க. நல்லா டேப்லாம் போட்டு நல்லா ஒட்டியிருந்தாங்க. பேக்கிங் நல்லா பண்ணியிருந்தாங்க, நல்லா டைட்டாக பண்ணியிருந்தாங்க. பாஸ்மதி ரைஸ் பிரியாணி தான், நல்லா சஃபிஷியன்ட் போர்ஷன் வச்சுருந்தாங்க. எக் வச்சுருந்தாங்க, சிக்கன் பீசஸ் வந்து தாராளமாகவே இருந்துச்சு. வாங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம் இதோடய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மட்டன் பிரியாணியும் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம், அதில் எவ்வளோ போர்ஷன் வச்சுருக்காங்கன்னு. வாங்க மட்டன் பிரியாணி அந்த பேக் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இதுலேயும் பார்த்திங்கன்னா ஆனியன் ரைத்தா, கத்திரிக்காய், பிரெட் அல்வா கொடுத்துருந்தாங்க. அந்த மட்டன் பிரியாணி போர்ஷன் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆனால் இதில் எக் வைக்கல, அவங்க ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தோம், எக் வைக்கல. பட் சஃபிஷியன்ட் குவான்டிட்டி வச்சுருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜான பிரியாணி. ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லாயில்லன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜான பிரியாணி. ஆனால் இந்த பிரியாணி கடை எனக்கு எப்படி தெரியும்னா, இட்ரிஸ் எக்ஸ்ப்ளோர் நம்முடைய சேனலில் பார்த்து வாங்கியிருந்தேன். ஸோ் அவர் ரொம்ப ஹைப் கொடுத்துருந்தார், அப்படி இருக்கும் இப்படி இருக்கணும்னு பார்த்து. அந்தளவுக்குலாம் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. பிரியாணி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொடுக்குற ப்ரைஸ்க்கு குவான்டிட்டி வைஸ் ஒர்த்தான இதுங்க. ஆனால் ஆவரேஜான பிரியாணி தான். முஸ்லீம் வீட்டு பிரியாணின்றாங்க, அந்தளவுக்கு இல்லை. பட் இந்த போட் கால்வான்னு சொல்லிட்டு இந்த ஸ்வீட் வாங்கியிருந்தோம். ஸோ ரெண்டு பிரெட் பீசஸ், அப்புறம் வந்து ஒரு சின்ன பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பாதாம் அல்வா லிக்விடாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை டிப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு எப்படி இருக்குன்னு. இது முடிவு சாப்பிட்டதில்லை. ஸோ நார்மல், இதுவும் அந்தளவுக்கு ரொம்ப ஹைப்லாம் சொல்ல முடியாது, நார்மலாக இருக்குது. ஸோ சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஓகே, ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ட்ரை பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. தேங்க்யூ.